वेलकम टू जीटीएस किचन இன்னைக்கு நம்ம ஜப்பரிசி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டேஸ்டாவும் டிஃப்ரெண்டாவும் இருக்கும் ஒரு அரை கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும் அரை கப் ஜப்பரிசி 1/2 கப் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் இதையும் தனியா ஊற வச்சுக்கலாம் ரெண்டுமே ஒரு 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சி நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சுக்கலாம் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கலாம் அப்பதான் நல்ல தோசை முருகலா வரும் இதுல தேவையான உப்பு போட்டு கலந்து வெச்சிரலாம் ஒரு 8 மணி நேரம் இது புளிக்க வைக்கணும் இப்ப நைட் அரைச்சு வெச்சிட்டீங்கனா காலையில ஊற வச்சு நைட் அரைச்சு வெச்சிட்டீங்கனா மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு இது ரெடியா இருக்கும் இந்த மாவு இதுல நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கொடமுளகா கேரட் துருவி போட்டு செய்ய போறேன் எல்லாத்தையுமே நல்ல ஃபைனா பேஸ்ட் பண்ணிருக்கேன் இதுக்கு ஒரு கேப்சிகம் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கொஞ்சமா உளுந்து காஞ்ச மிளகாய் கொடமுளகாய் மூணுத்தையும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்ப இன்ஸ்டன்ட்டா செஞ்சிரலாம் இதுல வேற எதுவும் சேர்க்க போறது கிடையாது கொடமுளகாய் உளுந்து காஞ்ச மிளகாய் இத நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம கேப்சிகம் சட்னி ரெடி இப்போ நம்ம தோசை எப்படி ஊத்தலாம்ன்றத பார்க்கலாம் நல்லா தோசை மெலிசா ஊத்திட்டு இதுலயே நம்ம நான் வெங்காயம் கேரட் கேப்சிகம் மூணு தீமே தேங்காய் துருவல்ல போட்டு திருகி வச்சிருக்கேன் இது ரொம்பவே நல்லா குக்க ஆயிடும் நல்லா சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஜபர்சி தோசை வித் கேப்சிகம் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்